நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் 2023. இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு, நண்பர்களே, இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு தேர்வு தேதியானது செப்டம்பர் 10 என்று சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமது சபைக்குழுவில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்காக நம்ம நினைச்சிரோம் ஆன்லைன் டெஸ்ட் ஆனது நம்ம நினைச்சிரோம் ஃப்ரீயா கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்டோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிரோம் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிரோம் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட்ங்கிறது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 49 தேர்வுகளுக்கான ஷெட்யூல் கொடுத்து நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அந்த குழுவில் எப்படி இணையணும், அந்த தேர்வை எப்படி பயன்படுத்தணும் குறித்த தகவலானது நம்ம ஆல்ரெடி பல வீடியோக்களாக கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோல நீங்க ஃபாலோ பண்ணி அந்த குரூப்ல ஆசிரியர்கள் இணைந்துக்கலாம். ஸோ அது போக மீது இருக்கக்கூடிய இந்த 10-12 நாட்கள், இந்த நாட்கள் என்பது நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய நாட்கள். அப்ப திருப்புதலுக்கு சரிங்களா, திருப்புதல் தேர்வுங்கிறது நம்மளுக்கு முக்கியமாக வேணும். இந்த திருப்புதல் என்ற பகுதியானது தமிழ் பாடமாக இருக்கட்டும், அதே மாதிரி ஆங்கில பாடமாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து கணிதமாக இருக்கட்டும். ஸோ ஒவ்வொரு பாடத்திற்குமே நம்ம திருப்புதலுக்கு இம்பார்ட்டன்ஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிருக்கோம். டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அது போக இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் நம்ம நினைச்சிரோம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி சொல்லி பாத்தீங்கன்னா சயின்ஸ். உங்களுக்கு 3 சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப இன்டெப்தடா ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், இனி ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோசியல். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மூன்றுமே நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி. அடுத்து ஒரு பகுதின்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு சைக்காலஜி. சைக்காலஜிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு டஃப்பா இருக்கக்கூடிய பகுதி, ஆனா மற்ற 3 பகுதியுமே நம்ம எளிமையாக எதிர்கொள்ளலாம். இந்த மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 24 வினா விடைகள், அதே மாதிரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 24 வினா விடைகள், சோசியலை பொறுத்த வரைக்கும் 30 வினா விடைகள், சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் 30 வினாக்கள் சரிங்களா. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 108 வினாக்கள், 108 வினாக்கள் ஆனது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சுதாங்க இந்த சப்ஜெக்ட்ல இருந்து கேக்குறாங்க. இந்த 108 வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 100 மேற்பட்ட வினாக்களை நம்ம கோட் பண்ணிட்டாலே வெற்றி நம்மளுக்கு எளிமையாக கிடைத்துடும். ஸோ இது போக சயின்ஸ், சோசியல், தமிழ் இங்கிலீஷ், அடுத்து வந்து ஜிகே, இந்த பகுதி தான் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 5-10 மார்க் வாங்கினா கூடயும் நம்மளுக்கு 100 தாண்டி போகும்பொழுது நம்ம போஸ்டிங்கை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆகவே இதுல ஒவ்வொரு சப்ஜெக்ட்னு பார்க்கும்போது நம்முடைய சுபிக்குழுவில் பயணிக்கக்கூடிய டெஸ்ட் பேஜ் ஆசிரியர்களாக இருக்கட்டும், நம்மளுடைய யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும், இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுட்டோம் 6th to 8th வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேங்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுட்டோம் சயின்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டோம் டாபிக்கை ஃபுல்லாமே. ஸோ 9th and 10th, அதே மாதிரி 6th இருந்து 10th வரைக்கும், அதே மாதிரி 11th 12th இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு டெஸ்டா என்ன செஞ்சிட்டோம் ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ இனி கொடுக்கக்கூடிய முழு மாதிரி தேர்வாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ரிவிஷன் டெஸ்டாக இருக்கட்டும், ஸோ இது 11th and 12th சயின்ஸில் இருக்கும். அந்த கொஸ்டின் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 800 கொஸ்டின் இருக்கும். அது போக 11th and 12th வெரி இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடிய ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கிட்டத்தட்ட 1300 மேற்பட்ட வினா விடைகள். அப்போ உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய 600-800 கிட்ட இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின், இந்த 1300 கொஸ்டின். அப்போ வந்து சயின்ஸுக்கு வந்து 11th and 12th கிட்டத்தட்ட 2000 வினாக்களும் அதற்கான விடைகளும் உங்கள் கையில் கிடைச்சிரும். ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ அதற்காகத்தான் இந்த கொஸ்டின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ப்ரொவைட் பண்ணுறோம் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸாக இறுதி கட்ட திருப்புதலுக்காக இந்த கொஸ்டினை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த கொஸ்டினை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆசிரியர்கள் 11th and 12th என்ற இல்லை 11th and 12th இல்லைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணியும் சரி மெசேஜ்லையும் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டில் நம்ம நினைச்சிருக்கோம் 11th and 12th
ஃபுல்லாமே இன்க்ளூடு வந்து 11th அண்ட் 12th தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி முழு மாதிரி தேர்வு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 முழு மாதிரி 5 டெஸ்ட் கொடுத்துருக்குறோம். ஸோ அதே மாதிரி யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேஜ் போட்டிருக்கோம். அதற்கு முழு மாதிரி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 10 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அப்போ சயின்ஸில் 24னா 10 டெஸ்ட், 240 கொஸ்டின் வந்து 11th அண்ட் 12th கவர் பண்ணியிருக்கோம். அதைத்தான் நம்ம ஃபேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், முழு மாதிரி தேர்வுகளுக்கு நம்ம இந்த சயின்ஸை உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஆகவே ஆசிரியர்கள் இந்த பிடிஎஃபாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் எல்லாத்தையுமே நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் ஃபுல்லாமே நம்மளுடைய டெஸ்ட் பேஜில், ஏன்னா நம்மளுடைய யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள், மொபைல் ஆப்ஸாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள், நம்ம டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாத்துக்குமே இணைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்டா ஒரு குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த குரூப்ல இதனுடைய பிடிஎஃப் நம்ம என்ன செஞ்சிடும், ப்ரொவைட் பண்ணிடும் ஆசிரியர்கள். அந்த குரூப்ல நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அந்த பிடிஎஃப் முழுமையாக பயன்படுத்திக்கலாம். இது போக அடுத்த சப்ஜெக்டா இருக்கக்கூடிய பகுதி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ், அதற்கு நான் க்வெஸ்சன் பேங்க் கிரியேட் பண்ணிருக்கேன், 1 or 2 days கொடுத்துருவோம். அடுத்து சைக்காலஜி, இந்த சைக்காலஜிலாம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 500 மேற்பட்ட க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர், இது ஃபுல்லாமே ப்ரீவியஸ் டிஆர்பியில் கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள், முந்தைய ஆண்டில் டிஆர்பியில் என்னென்ன வினாக்கள்லாம் கேட்டிருக்காங்க, அந்த முந்தைய ஆண்டு வினா விடைகள் ஃபுல்லாமே நம்ம இதில் என்ன செஞ்சுருக்கோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு சைக்காலஜிக்கு அடுத்து சோசியல் டிபார்ட்மெண்ட்டு, அதற்கான க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரோட பிடிஎஃப் எல்லாமே அந்த டெஸ்ட் குரூப்பில் 1 by 1 நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம், ஒவ்வொரு நாட்களில் கொடுத்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிடும், செப்டம்பர், சரிங்களா, செப்டம்பர் 3rd தேதியிலிருந்து உங்களுக்கு என்ன செய்யறோம், 3rd தேதி செப்டம்பர் 3rd தேதியிலிருந்து 5 முழு மாதிரி தேர்வுகள், சரிங்களா, 5 முழு மாதிரி தேர்வுகளானது உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். ஸோ 3rd தேதி 5th தேதி 7th தேதி 8th தேதி 9th தேதி, சரியா, 3, 5, 7, 8, 9, சரிங்களா. ஸோ இந்த தேதிகளில் 5 முழு மாதிரி தேர்வும் அந்த டெஸ்ட் குரூப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம், ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. மேலும் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை, எனக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் குரூப்பில் இல்லை, எனக்கு தனியாக இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்கனாலும் நம்ம அந்த குழுவை தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அந்த பிடிஎஃப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஆசிரியர்களுக்காக இறுதிக்கட்ட ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம இதை கொடுத்துருக்கோம். ஸோ வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டாம், இதை அப்படியே நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் திருப்புதலுக்கு நம்ம என்ன செய்வோம், கண்டிப்பா நம்ம பிடிஎஃப் கொடுப்போம். ஸோ அந்த பிடிஎஃப்பை திருப்புதலுக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த பகுதியிலுமே கிட்டத்தட்ட 78 பக்கங்களையுடைய 1300 மேற்பட்ட ஒன்லைன் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்கோம். இது போக 800 மேற்பட்ட 4 ஆப்ஷனோட 11th அண்ட் 12th க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சுக்கோம், திருப்புதலுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மாடல் டெஸ்ட்டாக கொடுக்கும் பொழுது பயன்படுத்தி கொண்டு அரசு பணியை உரித்தாக்கி கொள்ள சுபை குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய சந்தேகங்கள் கருத்திற்கு குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.